ஓகே, நம்ம தீல இப்போ நம்ம மிஸ்ஸிங் அங்கே அஸ்ஸாமிலேருந்து 4 நாட்கள் பிரயாணப்பட்டு நம்ம தீல அருமையான பிகாஸ் அண்ட் டீம் வந்திருக்கிறாங்க. அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்க போகிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து இந்த நேரத்தை அவங்க கையில் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். எல்லோரும் நல்ல ஒரு கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். நல்ல உற்சாகமாய் நல்ல சகோதரனுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. First of all, I would like to thank God. ஆண்டவருக்கு நான் அதிக நன்றி செலுத்தும்படி முதலாவதாக விரும்புகிறேன். For he has brought us from far away from here. நாங்கள் வெகு தூரத்திலிருந்து உங்களை பார்க்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். And God has brought us here to be with you all. நான் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் வெகு தூரத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். That is why I am so glad. நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோம் இன்றைக்கு. So first of all, I would like to introduce myself and all my team. என்னோடு கூட வந்திருக்கிற என்னுடைய குழுவினரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். My name is Bikas Begu. என்னுடைய பெயர் பிகாஸ் பெகு. Now I am coordinating Assam especially Mission India Movement Ministry. மிஷன் இந்தியா இயக்கத்தின் அஸ்ஸாம் ஊழியங்களை நான் ஒருங்கிணைத்து அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். And also Gopal Mili, he is also assisting me. Gopal Mili நம்முடைய இரண்டாவது மிஷனரியாக அஸ்ஸாம் அங்கு பணிக்களத்தில் பணியாற்றுகின்றார். And his name is Pallab Gogoi. Pallab-க்காக கர்த்தரை துதிக்கிறேன். He is also from Dhemaji. Dhemaji district. Dhemaji district ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. And his name is Dilip Mipund. Dilip Mipund. Also Karishmita Dole. நல்ல ஒரு கை தட்டு கொடுங்களே அவங்க கும்பிடும்போது, இல்லனா நீங்க கை எடுத்து கும்பிடுங்க. Right. Next to her Mary Kuli. Mary Kuli. Then Hewali Pegu. Yes, yes. Then Dipti Lalung. Dipti Lalung. Okay. So when we started our journey it was good, but meanwhile it was very horrible for us to reach here. நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது, ஆனால் வழிநடுக்க வெகு தூர பிரயாணம்ங்கிறதுனால சற்று களைப்பாய் நாங்கள். But all of you, நன்றி. நன்றி. Because you all of you have prayed for us to reach here safely. நீங்கள் எங்களுக்காக அதிகமாய் ஜெபித்ததனால தான் நாங்கள் இங்களே பத்திரமாக வந்து சேர்ந்தோம். And that is why we are with you today. நாங்கள் அதனால தான் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். And now just we would like to present a missing song. நாங்கள் எங்களுடைய இனத்தை சார்ந்த ஒரு புதிய பாடலை பாட விரும்புகிறோம். மிஸ்ஸிங் என்கிற பாடல். The name of the song is Lodisam Maponan Aire Ajona Jisukol Dung. எனக்கு மிஸ்ஸிங் தெரியாது, இன்ப தான் படிக்கணும். The happiness is always with Jesus Christ. Okay, நாம் எப்பொழுதும் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்பதுதான், அதுதான் என்னுடைய விருப்பம் வாஞ்சை. That song we are going to present. மிஸ்ஸிங் மொழியில படிக்க போறாங்க. மிஸ்ஸிங் என்கிறது ஒரு மொழி, சரிதானா? மிஸ்ஸிங் என்கிறது ஒரு இனம், சரிதானே? ரெண்டு மொழி. அசாமீஸ் மொழி அவங்களுக்கு அசாமீஸ் தெரியும். மிஸ்ஸிங் என்கிறது அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ். சகோதரனுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் நல்லா தெரியும். ஸோ கோபால் மெலியும் நல்லா பண்ணுவோம். மைக்கில் கொடுக்குமா எல்லோரும்? டெஸ்ட் கரலாம், டெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம சிறப்பு பாடல நமக்கு பாடுவாங்க. ஈஸ்டர் இருக்காங்களா? ஓகே, ஜஸ்ட் லோடி செம்ம போனா ஜிசு கால் லோடி செம்ம போனா ஜிசு கால் Lodi
ஜனா ஜிசு பொது ஜிசு பொது hear from you. Brother, can you share your field experience to the people who are gathered here? I'm very happy to see you all because I never expected that I will be with this kind of chosen people of God. உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்களை எல்லாரையும் பார்ப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Today morning when we arrived here இன்றைக்கு காலை நாங்கள் இங்கு வந்து சேர்ந்தபோது we were so weak. நாங்கள் மிகுந்த சோர்ந்து களைப்படைந்திருந்தோம். And by seeing and participating this program we were so happy. உங்களை பார்த்து இந்த கூடையில் நாங்கள் பங்கெடுத்த பிறகு நாங்கள் ஆவியிலே மிகுந்த உற்சாகத்தோடு சந்தோஷத்துடன் காணப்படுகிறோம். The same feeling that I have now here I have shared with our brothers and sisters in the morning session. கடினமான அந்த தருணங்களை இங்க இருக்கிற முக்கியமான சகோதர சகோதரிகளுடன் காலை வேளையில் பகிர்ந்து கொண்டேன். And now I am seeing different faces. ஆனால் இப்பொழுது நான் வேறு அநேக புது முகங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். There I saw only youth. ஆனால் அங்கே ஒரு வாலிப கூட்டத்தை பார்த்தேன். But now I am seeing here அப்பா and அம்மா. ஆனால் இங்கே நான் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் பார்க்கிறேன். That is why I am so happy. நான் மிகுந்த சந்தோஷத்துடன் காணப்படுகிறேன். Especially I thank to our அண்ணா யேசுதேவன். நான் குறிப்பாக சகோதரர் இயேசுவடியான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Through him we came to know about this program.
அவர் மூலமாக இந்த கூடுகையை நாங்கள் அறிந்து கொண்டோம். And he has invited us months ago. சில மாதங்கள் முன்பதாக இந்த கூடுகையில் கலந்து கொள்வதற்காக எங்களை அவர் அழைத்திருந்தார். And we were excited to be this to be a part of this program. நாங்கள் மிகுந்த ஆவலுடன் இந்த கூடுகையில் பங்கெடுக்க காத்து கொண்டிருந்தோம். Finally your prayers and our prayers came into true. Okay, இறுதியாக உங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய ஜெபங்களும் எங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. So that is why let's give thanks to God. அதலால் நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Let's give a big round of applause. நாம் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். And just we would like to share our ministry that we are doing there. எங்களுடைய ஊழியங்களை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம். We are doing ministry among children. நாங்கள் சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். Among youth. வாலிபர்கள் மத்தியிலும். And also we are educating our adults believers. எங்கள் சபையிலே இருக்கிற வயதிக சகோதர சகோதர விசுவாசிகளையும் நாங்கள் கல்வி காரியங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். Now I am looking after a school. நான் இப்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். I am the principal of that school. நான் தான் அந்த பள்ளியின் முதல்வராக இருக்கிறேன். Where believers are not there. அங்கே எந்த ஒரு விசுவாசிகளும் இல்லை. So there I would like to become a light for the people. அதலால் அங்குள்ள மக்களுக்கு நான் வெளிச்சமாய் காணப்பட விரும்புகிறேன். That is why we need your prayer support. அதலால் உங்களுடைய ஜெப உதவி எங்களுக்கு அதிகமாக தேவை. And please pray for our school and our ministry especially in Assam. எங்களுடைய ஊழியங்களுக்காக எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்காக குறிப்பாக அசாம் மாநிலத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். So that we also can gather there same like here. உங்களுடைய ஜெபங்கள் தொடர்ந்து கிடைக்குமானால் அவர்களும் நம்மை போல இங்கே உங்களை போல ஆராதிக்கிறவர்களாய் அவர்களும் காணப்படுவார்கள். And bring lot of revivals especially in Assam. பெரிய எழுப்புதல் அசாம் மாநிலத்திலே காணப்படும். And win the lost souls in Assam. இழந்து போன தொலைந்து போன ஆத்மாக்களையும் அழைத்து கொண்டு வர முடியும். So that is why humble request to all of you, please pray for our ministries, our Assam field. அதலால் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் எங்களுக்காகவும் எங்கள் அசாம் ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். And from here we invite those who are willing to come to Assam, please come Assam and we can you can also be a part of Assam. உங்கள் எல்லோருக்கும் நான் அழைப்புதல் கொடுக்கிறேன். யாரெல்லாம் அசாமுக்கு கடந்து வந்து ஊழியங்களில் பங்கெடுக்க ஆசைப்படுகிறீர்களோ தாராளமாக கலந்து கொள்ளுங்கள், வாருங்கள். And we will do ministry together there. நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். Amen. Hallelujah. So thank you so much. Is there any challenges you face in your field? So now any social and antisocial elements or anti-Christian? At present we don't have challenges. நான் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன், அங்கே ஏதாகிலும் சவால்கள் தேவன் கிறிஸ்தவத்துக்கு விரோதமான மனிதர்களிடத்திலோ அல்லது சமுதாயத்திற்கு விரோதமாய் காணப்படுகிற மனிதர்களிடத்திலோ ஏதாகிலும் பிரச்சனைகள் சவால்களை சந்திக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை என்று. Now we can do ministry very peacefully. அங்கே ஊழியத்தை மிகுந்த சமாதானத்தோடு செய்ய முடிகிறதாம். Now I cannot predict what is going to happen in the future. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று என்னால் யூகிக்க முடியாது. I believe that there will be challenges. ஆனால் நான் நம்புகிறேன் எதிர்காலத்தில் நிச்சயமாய் சவால்கள் இருக்கும் என்று சொல்லி. To overcome those kind of challenges in the future. அந்த சவால்களை நாம் தவிர்க்க வேண்டுமானால் we need your prayer support. உங்களுடைய ஜெப உதவி எங்களுக்கு தேவை. Thank you. நன்றி. Thank you. What about the issues in the villages? If anyone accepts Christ as a new member from a family, is there any restriction within the family or community? நான் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு நபர் ஒரு குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்படுவாரேயானால் அந்த நபர் மூலமாக அந்த நபர் ரட்சிக்கப்படுவதனால் அந்த குடும்பத்திலேயோ அல்ல சமுதாயத்திலேயோ கிராம கட்டுப்பாடுகள் ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறேன். Okay, so especially I belong to missing community. Missing. Okay, நான் missing என்கிற ஒரு community சார்ந்தவன். There are diversity of culture and the communities. அங்கே அநேக அந்த missing communityலே அநேக கலை மற்றும் கலாச்சார பிரிவுகள் உள்ளது. So particularly I belong to missing community. நான் குறிப்பாக அந்த missing அந்த வகுப்பை சார்ந்தவன். We have animistic belief. Animistic belief. எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. Our community believe sun as God, moon as God. எங்களுடைய வகுப்பை சேர்ந்தவர்கள் எங்கள் பிரிவை சேர்ந்தவர்கள் சூரியனையும் சந்திரனையும் தெய்வமாக வணங்குகிறவர்கள் நம்புகிறவர்கள். So that is why they are strict
toward their traditional faith and practices and the palakka valakkangalile migum theevaramana kadaipidikkiravargalai kaanapaduvargal but god has helped us to overcome from those kind of belief and the practices anal aandavar and the palakka valakkangalilundum and the nambikkilundum vidupattu veliye varuvadhirkku engalukku udhavi seidhar but at present tharpodu if someone willing to accept jesus christ their family actually they don't want them to accept jesus christ immediately or easily okay ippozhudhu oru kudumbam aandavarai yetrukolla vendum endral udanadiyaga avargal yetrukolla vendum elidhagum yetrukollalam so they have the fear of the their family issue sorry they don't have any fear no they have the fear of their family members avar they accept christ so they might separate them from their family okay avar oru var kristuvande varugirar endral yetrukolla endral avar kudumbathin mathile avargalukku bayam undu enendral kudumbathi vittu thalli veithu viduvargal endru solli also have a fear of their community samudayathai kuritha oru bayamum undu because they are bonding in their culture and traditionals enendral andha samudayam avargalude kalaacharangal palakka valakkangalile thondru thottu pinaindhu kaanapadugirargal that is why for them it is quite difficult to accept jesus christ adalal avargal yesu christuvai yetrukolvadharku avargal kadinamai irukkirathu but it is easy to share the gospel anal suvishithai solvadharku elidaga thiranda vaasal kaanapadugirathu that's what god has opened the ways for us adalal dan kartar engalukku andha edathile oru thiranda vaasalai koduthirukkar thank you nandri okay how many believers over there ala kekkira okay how many believers are there in your church at present in your church how many believers need to start okay navar edathil ketirukiren eppozhudhu ooliyathai andha edathil aarambithirgal ethana viswasigal irukkirargal endru solli okay so recently we have fellowship two places where we conduct the fellowship rendu edathile koodugigal nadandu kondirukirathu we yet not started the church anal indrum sabai endru naangal ondru aarambikkavillai now we are praying for the church நாங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் we are praying for the fellowships where we can conduct more அநேக இன்னும் புதிய ஜெபக்கூடங்களை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் பிரயாசப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் now we have more than 20 believers there sorry 20 believers okay more 20க்கு மேற்பட்ட விசுவாச பிள்ளைகள் காணப்படுகிறார்கள் so they are very good in faith அவர்கள் கர்த்தருக்குள் அந்த விசுவாச வாழ்க்கை நன்றாக காணப்படுகிறார்கள் they are strong in Christ அவர்கள் கர்த்தருக்குள்ளே ஆழமாய் உயிரூன்றி காணப்படுகிறார்கள் we believe that with these few believers god can raise many strong and trustworthy and faithful believers there நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இந்த சிறு கூட்ட விசுவாச கூட்டத்தை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய விசுவாச கூட்டத்தை ஆழமான விசுவாசத்தில் ஊன்ற நிற்கத்தக்க விசுவாச கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார் என்று now we are looking for the land இப்பொழுது நாங்கள் சபை கட்டுவதற்கென்று ஒரு நிலத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் where we can construct or build a church சபையை அந்த இடத்திலே கட்டி எழுப்பி ஆண்டவருடைய நாமத்திற்காக பிரதிஷ்டை செய்வோம் also we are praying for a mission center to start or build there ஒரு மிஷன் சென்டர் ஒரு பயிற்சி தளத்தை ஆரம்பிப்பதற்காகவும் நாங்கள் இடத்தையும் காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் where we can train up or edify our church member சபை விசுவாசிகளை அந்த ட்ரெய்னிங் சென்டர் அந்த மிஷன் சென்டர்ல பயிற்றுவிப்பதற்காக so please pray for that அதனால் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் thank you and this mom is asking that do you have any children I'm not yet married அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை I'm a bachelor அவர் நான் பேச்சலராக திருமணமாகாதவராக காணப்படுகிறேன் pray for me also அவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் இப்போ நம்ம மத்தியில் சகோதரர் வந்து சாட்சி சொல்ல போறார் அதை குறித்து நம்ம கேட்போம் என்ன சாட்சி சொல்றாங்க போலிவியா பிரேஸ் த லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா सबसे पहले हम परमपिता परमेश्वर को हम धन्यवाद देता हूं நான் முதலாவதாக நம்முடைய ஆண்டவராக இயேசுவுக்கு அதிக நன்றியும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன் और घर से हम सबको यहां तक पहुंचा दिया परमपिता परमेश्वर ने ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வளவு வெகு தூரத்தில் எங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்ப்பதற்கு காண செய்திருக்கிறார் எங்களை கூட்டி வந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஓர் உஸ்கா பாத் மே ஆப் லோகோ கோ மேரா மாதா பிதா ஓர் பாய் பெஹன் தாதா தாதி சப்கோ இயேசு மசீக நாம் சே தன்யவாத் கர்த்தா ஹூ
ஆமென். பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் எங்களுடைய அனைத்து குடும்பத்தின் சார்பாக நான் அதிகமாக அவர்களை காட்டில் உங்களை அதிகமாக நேசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாக நான் நன்றி சொல்லுகிறேன். அதனால பிரைஸ் தி லார்ட் சொல்றார். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹம் அபி பஹலே ஹம் இயேசு மசீஹ் கோ ஹம் நஹீ பஹ்சான்தா தா தா. நான் முதலாவதாக நான் ஆண்டவரை அறியாத மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். தப் மேரா யே பேர் கோ லெங்ரா ஹோ கயா தா. என்னுடைய வலது கால் வந்து மிகவும் மோசமான நிலைமையிலே பாதிக்கப்பட்டு செயலற்றதாய் காணப்பட்டது. ஓர் சல்னே நஹீ சக்தா தா ஓர் உட்னே பி நஹீ சக்தா தா. என்னால் நடக்க முடியாது, என்னால் உட்கார முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தேன். உஸ்கா பாத் ஹம் இயேசு மசீஹ் கோ ஹம் ஜான் லியா. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எனக்கு சுவிசேஷம் வந்தது. நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஓர் இயேசு மசீனே ஹம்கோ புலா லியா. ஆண்டவர் தான் எங்களை அழைத்தார் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறேன். ஓர் மேரா பரிவார்னே போலா தா தும் ஈசாய் தர்ம் மே ஜா ரஹே ஹோ யே லோகோ தும்கோ க்யா போலேகா ஓர் லோக் தும்கோ காவ் வாலோனே தும்கோ சோர் தேகா தும் ஈசாய் தர்ம் மே மத் ஆவ் ஏசே ஹம்கோ போலா தா மேரா பரிவார்னே. என்னுடைய குடும்பத்திலுமே என்னுடைய மனைவியும் சொன்னார்கள், நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதே, நீ பின்பற்றுவாய் என்றால் இந்த கிராமத்தை விட்டு உன்னை துரத்தி விடுவார்கள். ஆகவே நாம் குடும்பமாய் சமாதானமாக இங்கே இருக்க முடியாது. நீ இயேசுவை விட்டுவிடு, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வாய் என்றால் வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள். ஓர் மேரா இத்தனா சமைசா கோ கோயி ஆகே முஜே ஹம்கோ மேரா மா ஓர் பிதாஜி பி ஹம்கோ இத்தனா காலி தியாய் ஓர் ஈசாய் தர்மே லேதாய் போல்கே. இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா அப்பா அதிகமாக திட்டினாங்க. அதனால் என்னால் வீட்டுக்குள்ளே போக முடியல அவங்க வீட்டுக்குள்ளே. ஓர் மேரா பரம்பிதா பரமேஸ்வரனே ஹம்கோ செங்காய் கருதியா. ஆனால் இப்படிப்பட்ட நடக்க முடியாத சூழ்நிலையில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால எங்களுடைய வீட்லேயும் எனக்கு இயலாமை போனதுனால் அவர்களோடு பேச முடியாமல் போனதுனால மிகவும் வேதனையோடு கூட இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு மகிமையான அற்புதம் செய்து நான் நடக்கும்படியாக உதவி செய்தார். ஓர் மேரேகோ ஹர் மஸ்கிலோசே ஹம்கோ பச்சாயா ஹே ஈசு மசீனே. ஆண்டவர் வந்து எல்லா உபத்திரவங்களும் என்னை மீட்டு கொண்டார். இப்பொழுது நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன். பிரபு கோ பகத் பகத் தன்யவாத் கர்த்தா ஹோ. நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். ஓர் மே ஏக் கானா பி கானா சாத்தா ஹோ தோரா தோ மினிட் கேலியே ஹம் ஜஹா ஜாத்தே ஹே ஹம் ஈசு கா கானா ஏக் கானா ஹோனே சே பி ஹம்கோ கானா ஹி ஹே நஹீ கானே சே ஹம்கோ சாந்தி நஹீ மில்தி ஹே இஸ்லியே நான் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், இயேசுவோடு கூட நான் வாழவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இல்லை. ஆகவே இயேசுவோடு கூட வாழ்வது தான் மேலான வாழ்க்கை என்று சொல்லி நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அதை பாடாமல் நான் தூங்குவதில்லை என்று சொல்கிறார். ஹம் ஏக் கானா காயங்கே. ஓகே. ஓரு துமா துமா நோக்கலகா
பேசுவாங்களா? இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இயேசுவை பிடிச்சிக்கிட்டீங்களே, இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாதுன்னு ஊரில் சட்டம் இருந்ததுனால அவங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். தேங்க்யூ தேங்க்யூ. யாருக்கும் கவா ஏன் கவா தரேன்னு பாத்மேக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவங்கள் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம ஜெபிக்கணும். நமக்கு தெரியாது, தூரமாக இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்காக நம்ம நிற்கணும். ஆ, Praise the Lord everyone. Praise the Lord. First of all, I want to give thank God for this beautiful time. நான் முதலாவதாக ஆண்டவருக்கு இந்த அழகான நேரத்தில் நன்றி செலுத்த விரும்புகின்றேன். My name is Korismita Dole. என்னுடைய பெயர் கொய் Korismita Dole. I am doing graduation. நான் இப்பொழுது ஒரு பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கின்றேன். And I want to tell my life testimony. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். मुझे ना इंग्लिश इतनी नहीं आती और ஹிந்தி भी नहीं आती लेकिन मैं कोशिश करूंगी. ஓகே, எனக்கு ஆங்கிலம் அதிகமாக தெரியாது, ஆனாலும் நான் பேசிக்கொள்வேன். ஆனால் நான் ஹிந்தியில் அதிகமாக பழக்கம்னால் ஹிந்தியில் நான் பேச விரும்புகின்றேன். பெஹலே மே ஹிந்து ஃபேமிலி சே பிலாங் கர்தி தி. நான் வந்து ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றேன். மே யேசு மசீஹ் கே பாரே மே கபி நஹி ஜான்தி தி. நான் ஆண்டவரை பற்றி ஒருபோதும் நான் அறியவில்லை. லேக்கின் ஹமாரா गांव का एक बड़े पापा थी. எங்களுடைய கிராமத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய மனிதர் இருந்தார். उनके द्वारा मैं परमेश्वर को जाना है. அவர் வழியாக நான் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தது. जब मैं परमेश्वर का परमेश्वर यीशु मसीह को विश्वास नहीं करती थी तब நான் முதலாவதாக நான்
அந்த இயேசுவை பற்றி சொல்லும்போது அவரை பற்றி அதிகமாக நான் விசுவாசிக்கவில்லை. இப்பொழுது நான் அதிகமாக ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிறேன், அதிகமாக விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. मसीह सच्चा परमेश्वर नहीं है, क्रिश्चियन धर्म आसान नहीं है, हमारा हिंदू धर्म क्रिश्चियन धर्म से अच्छा है, ऐसा मैं ताना करती थी. எங்களோட தெய்வங்களை காட்டிலும் நாங்கள் இவரை பின்பற்றும் பொழுது எங்களுக்கு இருக்கிற சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்களை பார்ப்பதில் அதிகமாக இருக்கிறது. लेकिन हमारा बड़े पापा ने हमको बुलाकर परमेश्वर का वचन को सुनाता था. எங்களுடைய தகப்பனார் எங்களோடு கூட நான் அவருக்கும் இயேசுவை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், அவரும் என்னோடு கூட அதை குறித்து பேசி கொண்டிருக்கின்றார். ஜப் மே பரமேஸ்வர் கா வசன் கோ சுந்தி தி தப் முஜே மேரா தில் டச்சிங் ஹோதா தா. நான் ஆண்டவர் என்னோடு கூட பேசும் பொழுதெல்லாம் என்னுடைய இருதயம் துடிக்கும், அப்பொழுது நான் ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்கிறேன். ஆர் மே ரூனே லக்தி தி நான் மிகவும் அதிகமாக அழ ஆரம்பித்து விடுவேன். और ऐसे ही मैं परमेश्वर को परमेश्वर यीशु मसीह को विश्वास करने लगा. परमेश्वर का वचन सुनके இப்பொழுது என்னோடு கூட சகோதரர்கள் இருப்பதனால் நான் அதிகமாக விசுவாசத்தில் வளர்ந்து வருகின்றேன். जब मैं परमेश्वर को विश्वास करने लगी तब मेरा जीवन में तारना आया था. என்னுடைய ஆண்டவரை நான் பின்பற்ற ஆரம்பித்ததற்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புது மாற்றத்தையும் எனக்குள்ளாக ஒரு புதிய சந்தோஷத்தை நான் ஒவ்வொரு நாளும் உணர்கின்றேன். என்னுடைய குடும்பம் ஆனால் இதை குறித்து மிகவும் கவனமாக இருந்தார்கள், மிகவும் என்னை தள்ளி வைப்பதிலே அவர்கள் தீவிரம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். उन लोगों का तारना मैं नहीं सुनती थी. मैं परमेश्वर यीशु मसीह को विश्वास करती थी और मैं कभी कभी फास्टिंग भी देती थी. என்னுடைய குடும்பத்தினர் பல காரியங்களை சொல்லி என்னை விசுவாசத்தை விட்டு பின்வாங்க செய்ய முயற்சிக்கும் பொழுது நான் ஒரு நாளும் அப்படி பின்வாங்கி விடுவதில்லை. நான் கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சகோதரர்கள் அதிகமாக எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். मैं उस समय में मैं रू रू के मैं परमेश्वर से प्रार्थना करती थी. நான் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது, நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுது என்னுடைய பகுதியில் நான் இருந்து அழுது அழுது நான் ஜெபிப்பேன். ஆஜ் மே ஆஜ் ஆர் அபி அபி நா முஜே கோயி பி தாழ்னா நஹி கர்தா. இப்பொழுது என்னை யாரும் தடுக்க முடியாது. நான் இயேசுவின் பிள்ளையாயிருக்கிறேன், நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாது. அபி இயேசு மசீஹ் கோ மேரா ஜீவன் மே முஜே மில்கே மே பஹத் குஷி ஹோ. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால் நான் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். And in the last moment I want to say that I'm so glad to see you. Thank you. Praise the Lord. Hallelujah. உங்களை எல்லாரும் பார்ப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கோபால் மில்லி குச்சி பார்த்துக்கிறேன். நாளைக்கு நேரம் இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் இப்போ டீ குடிக்க போகிறதுக்கு முன்னால் நம்ம இவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா அந்தகார லோகாதிபதிகள் இந்தியா படத்தை வச்சு நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸோ அதனால் டீ குடிக்கும் பொழுது நீங்கள் இவங்களோட கூட நேரம் செலவிடுங்க. நாளைக்கு இவங்களுக்கு நேரம் இருக்காது, ஏன்னா 4 நாட்கள் அவங்க பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய வண்டி அவங்களுடைய ட்ரெயின் 11 மணி நேரம் லேட். நேற்றைக்கு நம்முடைய நைட்டில் போய் அதிகாலையில் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. பரவாயில்ல, அவங்க சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும் இன்றைக்கி உடனே 2 ப்ரோக்ராமுக்கு அவங்க உடனே வந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு நம்ம கூட இருக்கிறாங்க. 17ஆம் தேதி வரைக்கும் 17 கத்திர சித்தம்மனால் சுரண்டையில் கிருபையின் வாசலில் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் சுரண்ட பகுதியில் இருக்கிற எல்லோரும் நீங்கள் மாலை நேரத்தில் அங்கே பங்கு பெறலாம். சரி, கோபால் மில்லி நம்முடைய 2வது மிஷினரி, பிகாஷ் பெகு 1st மிஷினரி அங்கே அஸ்ஸாமில் இருக்காங்க. இவர் அவருடைய சாட்சியை சொல்லுவார். போலி பிரசாலம் மே கஹனா ஹிந்தி மே போலேகா இங்கிலீஷ் நீ ஆத்தா ஹே மேரா லேங்குவேஜ்.
நான் வந்து உங்களை பார்ப்பதற்கும் எனக்கு அதிக மகிழ்ச்சி. ஆனால் நான் முதலாவதாக எப்படி பேசுவது என்று சொல்லி தயங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் ஹிந்தியில் பேச விரும்புகிறேன். மேரா நாம் கோபால் மேலி, மே தம்பாஜி டிஸ்ட்ரிக்ட் சே ஆயா ஹே, அசாம் சே. நான் வந்து தேமாஜ் டிஸ்ட்ரிக்ட் அசாமிலிருந்து நான் வருகிறேன். என்னுடைய பேர் கோபால் மேலி. பெஹலே மே தோய்னம்பா தேதா ஹூ பரமேஸ்வர் இன்ன ஜு ஃபர்ஸ்ட் ஆயா ஹே ட்ரெயின் மே லாங் ஜர்னி மே கோசே இசே பஞ்சாயா பெஹலே பரமேஸ்வர் கு தோய்னம்பா தே ரஹா ஹே. நான் இது முதலாவதாக இவ்வளவு வெகு தூர பிரயாணப்பட்டு வருகிறது. இதுதான் முதல் முறையாக இவ்வளவு தூரமாக நான் வருகிறேன். இது எனக்கு அருமையான சகோதரர்கள், அதுவும் நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கரிசனை. ஆகையினால் உங்களை எல்லாம் பார்க்கிறேன், பார்க்க வந்திருக்கிறேன். மே கஹனா சப்தா ஹூ மேரா ஜீவன் கோ ஷார்ட் டெஸ்டிமோனி. நான் ஒரு சிறிய என்னுடைய வாழ்க்கை சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேரா டெஸ்டிமோனி சுன்னேகில் ஆப் லோக் பஹுத் டர் லகேகா மேரா பி பரமேஸ்வர் நஹி மிலேகா யே பிருத்வி மே ஜீவன் நஹி மிலேகா இன்னை மேரா ஹோத்தா ஹே தூரா ஆன்மீக்கு குத் ஜாது மந்திர கட்டா ஹே மேரா ஜீவன் சே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதங்கள் ஏராளம். அதை நினைக்கும் பொழுது நான் இந்த நேரங்கள் எனக்கு எங்களுக்கு போதாது. நாங்கள் அதிகமாக சொல்லலாம், ஆனால் நாங்கள் வந்து மந்திரம் வித்தை செய்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பம். மே அசாம் சே இன்ன டாக்டர் மெடிக்கல் ஹே டிபுகர் குவஹாட்டி சோப்பு மே செலந்தார் டேரா ஹே கோபால் ஏ பிடிபி சே தூ இன்ன பாக்கர் ஆத்தா ஹே கொய் ரிப்போர்ட் எக்ஸ்ரே கொடுத்தா ஹே ரிப்போர்ட் கொடுத்தா ஹே அசாம் மே டிபுகர் மெடிக்கல் அசாம் மே கொய் மேரா செங்கை நாய் மிலா ஹே. நான் என்னுடைய பகுதிகளில் அசாம் திபுர்கார் தேமாஜ் இப்படி பல மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து வருகிற அநேகர் வந்து எங்களை தேடி வந்து இந்த மந்திர வித்தைகளை செய்வதற்காக வருவார்கள். அவர்களுக்கு நாங்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருப்போம். அவர்கள் எங்களை அறியாதவர்கள் ஒருவரும் கிடையாது. மேரா ஐசே ஐசே ஹோனே சே மேரா ஜீவன் பியா இன்னா ஹோகே மே கானே கிலி பீனே கிலி பிற எக் சால் ஹோகே. நாங்கள் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு வாழ்வதற்கு எங்கள் ஜீவனத்திற்கு ஏராளமான எங்களுக்கு பணங்கள் இருந்தது, ஆனாலும் சமாதானம் இல்லை. ஏசேலி மே மாதா பிதாமி சுசா கோபால் தூ இன்ன சுதா சே கியூ ஐசா பெமார் ஆதா ஹே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களுடைய குடும்பத்தில் வியாதிகள் தொற்றிக் கொள்ளுகிறது. அதனால் எங்களுக்குள் ஒரு பெரிய கேள்வி இருந்தது, ஏன் இந்த வியாதி எங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி. மே மாதா பிதாமி புலா மே குஸ் நாய் கியா ஹே மே தோ சுதா லர்கா ஹே ஸ்கூல் ஜாதா ஹே லேகின் ஆதா ஹே. நான் பள்ளிக்கூடத்திற்கு போகிறேன் வருகிறேன், நான் ஒன்றும் செய்யவே இல்லை, எனக்கு ஏன் இந்த வியாதி வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து நான் கேட்டேன். ஆர் ஏக் தின் மே மேரா அந்திம் மே ஓ ஜோ ஜாது மந்திர கர்த்தா ஹே ஓ ஐசா புலா ஹே மேரா ஆர் அங்குல் லக்தா ஹே மேரா ஜாது மந்திர கர்னே வாலா ஆத்மி ஹே. நான் ஒரு முறை வந்து அப்படி மந்திர வித்தைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் அவர்களை பார்த்து சில காரியங்களை நான் கேட்கும்படியாக நேரிட்டது. ஓ அங்குல் சே ஐசா கர்தே ஆஸ்தோது சங்காய் மிலேகா. நான் அவருடைய தலையை தொட்டு அப்படி ஜஸ்ட் இப்படி பண்ண போதும் அவர்கள் உடனே விடுதலை பெற்று விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்குள்ளாக இருந்தது. ஓ சங்காய் நாய் மிலா ஹே மே தோ ஐசா பி மாத் தேனே கேல மேரா முக்கா நாய் மிலா ஹே. எனக்கு இந்த வியாதி இருந்ததுனால என்னையும் அப்படி அழைத்து சென்று என்னையும் அப்படி செய்வதற்காக அவர்கள் கொண்டு சென்றார்கள். ஆனால் எனக்கு அந்த மந்திர வித்தையின் மூலமாக விடுதலை கிடைக்கவில்லை. ஓ மேரா ஏக் தூசரா அங்குல் ஆயா ஹே கோபால் துனி கைசா ஹோ கியா மேரா மா பிதா பி ருபியா கோய் பி நாய் ஹோதா ஹே தூர் தூர் கானே லாய் கராய் ஐசே ஹோனே சே கியா கரேகா ஏக் தி ஏக் கோஸ்பெல் மிலா ஹே ஏக் ஹம்லுகா தூசரா காவ் மே ஆயா ஹே ஏக் மோச்சி ஜானே கிலி கோஸ்பெல் லேனே கிலி. நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய தகப்பனார் இன்னொரு மந்திரவாதத்தை என்னை அழைத்து சென்றார். அவர் ஏதாவது மந்திர வித்தை செய்ய வேண்டும் என்று சொல்லார். கோபால் மல்லி என்னை பார்த்து அவர் சொல்லும்போது சொன்னார், இப்படி எப்படி நடந்தது உனக்கு என்று சொல்லி என்னோடு கூட பேசினார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோகமான சம்பவம் நடந்துச்சு என்று என்னோடு கேட்டுக்கொண்டிருந்தார். ஓ மே தோ கோர்மே ஹே மோசியோலா மீ உஹா மே ஆதா ஹே மே தோ ஏசா தோர்த்தா ஹே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் வந்து தூரத்திலிருந்து வரும்பொழுது நான் அவர்களை பார்த்து ஓடிவிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தேன்.
मेरा भाई बहनों को 10-12 जन धरने के लिए पूरा ऐसा धक्का मार के रखा है எங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இப்படி பல செய்திகளை கேட்டு அவர்களும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரம் காட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் ஓடிக்கொண்டிருந்தேன் मेरा पाव में ये रस्सी लगा के बांधा और प्रार्थना किया था ओ मसीह ना आदमी आया तू मुझे धर के ओ प्रार्थना कराया अच्छा என்னுடைய இந்த இந்த சூழ்நிலையில் என்னுடைய முழங்கால்கள் மிகவும் பலவீனப்பட்டிருந்தது அப்பொழுது எனக்காக ஜெபிக்கும்படியாக சகோதரர்கள் அங்கே வரும்பொழுது நான் ஜெபிப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டேன் ஒரு வாரத்திலேயே ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கொடுத்து என்னை விடுதலை ஆக்கிவிட்டார் इन्ना बेजुआ इन्ना मेडिकल डॉक्टर से चंगाई नहीं मिला है इतने दूर हम போனா எவ்வளவு போனா எவ்வளவு செலவழிச்சு எங்கெல்லாம் போனா ஆனா விடுதலையே கிடைக்கல என்ன ஜாது மந்திரம் சொன்ன மாதிரி சும்மா மந்திரம் சொன்ன மாதிரி ஏதோ ஜெபம் பண்ணாரு உடனே விடுதலை ஆயி போச்சு இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு उसके बाद में मेरा गांव का कोई बस्ती में मौसी जानने का आदमी नहीं है அந்த டைமில் வந்து எங்களுடைய கிராமத்தில் யாரும் ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது மேரா பஸ்திமே ஆன்மீல ஆனேகிலி ஏ பஸ்திக்கு மசி ஜானேவாலா சர்டே ஐசா போலாய் காவ் கா ஆன்மி பாக் ஜா ஐசா போலாய் நாங்கள் எங்களுடைய கிராமத்திற்கு அப்படி யார் வந்தாலும் அவங்கள ரொம்ப உள்ளே விடுறதில்லை அதனால் கிராமத்துலேருந்து ரொம்ப வெளியே விரட்டிடுவாங்க அதனால் யாருமே இங்கே வர்றதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா அது மந்திரம் செய்யக்கூடிய ஒரு கிராமங்கள் ஒரு பேரில் தூ தின்கே பாதுமே மேரா பி டீல் गड़बड़ लगता है मैं भी एक सेकेंड नहीं विश्वास करे पूरा को सैतान आया है मेरा पास ना இப்படி பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டு போகும் பொழுது எனக்கு விசுவாச பரீட்சை சோதனைகள் நிறைய வந்தது ऐसेले मेरा दिल ऐसा ही विश्वास हो गया परमेश्वर इतना चंगाई दिया है उसका दिन मेरा 15 साल हो गया मसीह ने जानता है मैं गांव का लोग गॉस्पेल करके பரா गांव का लोग अभी तो किस्ताने ज्यादा हो गया ஆண்டவர் என்னை இந்த கிராமத்திலிருந்து ரட்சித்ததில் ஒரு நோக்கத்தை நான் கண்டு கொண்டேன் ஆனால் ஒருவரும் எங்களுடைய கிராமத்திற்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தபடினாலும் என்னை ஆண்டவர் அந்த கிராமத்தில் தெரிந்தெடுத்து என்னை பார்ப்பவர்கள் பயந்து ஓடுவார்கள் ஆனால் இப்பொழுது நான் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற அளவிற்கு என்னை ஆண்டவர் மாற்றி விட்டார் என்று சொல்லி சொன்னார் मेरा लिए प्रार्थना करो मेरा परिवार लिए मेरा गांव के लिए फील्ड के लिए विकास मेरा लिए के आसाम से प्रार्थना करो हम लोग आसाम से मस्जिद जाने के लिए फील्ड जॉब जा रहा है परमेश्वर के आदमी मिले के लिए गॉस्पेल करने के लिए आप लोग पूरा प्रार्थना आप लोग के रिक्वेस्ट करता है ये कहना मैं छुट्टी का गाँव गाने गाना गाएगा और मेरा टेस्टिमनी खत्म करेगा இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது சகோதரர்கள் எல்லாரும் வந்து எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தினார்கள் நான் இன்னும் சொல்லணும்னா இன்னும் நிறையா பான்புராக் போட்ட கதைகள் எல்லாம் பல சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது ஆனால் சமயம் வரும்பொழுது கண்டிப்பாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவர் இப்பொழுது எங்கள் மூலமாக இந்த தேசத்தில் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார் தேங்க்யூ கயா அசமீஸ் சாங் கயா जुन मोनी हुन मोनी आरु मोनी मेला प्रभु जीसु घर लोई जबानी की बोला असामी पाड़ा जुन मोनी हुन मोनी आरु मोनी मेला प्रभु जीसु घर लोई जबानी की बोला रेल ना जाए बस ना जाए किने कोई जाम रेल ना जाए बस Aru moni mela
தேங்க்யூ தேங்க்யூ நல்ல கரங்களை தட்டி சே கானா ஐசா காதா ஹே இந்த பாட்டில் இப்படி சொல்லுது ஹம் மௌசிமே ஜாதா ஹே காரி குஸ் நஹி ஜாயேகா ஹம் லோக் மேக்ரோன் மே சர்க்கோ ஜானா ஹே நான் ஆண்டவரை பிடித்து கொண்டதினால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைந்து போவதில்லை நான் பரலோகத்தின் பிரஜையாக இந்த உலகத்தில் இருக்கிறேன் ஆகவே நான் அவருடைய பிரதிநிதி என்று சொல்லி சொல்லுகிறார் தேங்க்யூ தன்யவாத் எக் மினிட் சப் லோக் இதர் ஆயான்னு நம்ம பிரார்த்தனை கரலைங்க சப் சப்கு புலிஞ்சு நம்ம அவர்களுக்காக எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம் சரிதான கரம் உயர்த்தி நம்ம அவர்களை பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணுவோம் அவங்களுடைய ஊழியங்களுக்காக அதுக்கப்புறம் நம்ம அஸ்ஸாமில் ஆண்டவர் செய்கிற காரியங்களை எப்படி செய்துட்டு இருக்கிறார் என்பதை நம்ம கண்டுகொள்வோம் ஆண்டவர் நிச்சயமாக சகோதரர்கள் மூலமாக அங்கே பெரிய காரியங்களை நிறைவேற்றப் போகிறார் கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்பட போகிறது நம்ம எல்லாரும் அப்படியே முடிந்தவர்கள் அப்படியே கரங்களை நீட்டி நல்ல முழங்கால் படினம் கூட முடிஞ்சு அப்படியே கரங்களை நீட்டி அவர்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய கரம் அற்புதமாக நடத்தட்டும் தேவனுடைய வல்லமையான கரம் டேவிட்சன் பிரதர் இருக்காங்களா ஆமென் கர்த்தர் உதவி செய்வாராக ஆவியானவர் வல்லமாய் கிரியை செய்வாராக அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஃப்ளாரன்ஸக்கா இருக்காங்களா ஃப்ளாரன்ஸத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் எஸ் வாங்க வாங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும் திரளான ஆத்மாக்களை தரணும் மந்திர பிடியினால சிக்குண்ட அந்த கிராமத்திலிருந்து மந்திர வித்தைகள் செய்கிற கிராமத்திலிருந்து பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக எழுப்பியிருக்கிறார் ஆமென் இவர்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் விழணும் இவர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் இவர்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த அஸ்ஸாம் பகுதிகளில் வரணும் எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நம்ம மத்தியில் ஃப்ளாரன்ஸ் அண்டி ஜெபிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் திரளான ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் தரணும் தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் அபிஷேகத்தோட இரு கரங்களை நீட்டி அக்கினி மயமான குதிரையோடு கர்த்தர் இந்த மத்தியில் உலாவி வருகிறார் விசேஷமாய் அஸ்ஸாம் பகுதியிலிருந்து வந்த பிள்ளைகள் மேலே தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது ரீகாரா ஷகன தூரபாபா இப்பொழுதே ஒரு அபிஷேகம் ஒரு புதிய வல்லமை 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 வந்த வண்ணமாக அல்லப்பா இன்னும் உலகம் முழுவதும் இந்தியாவின் அஸ்ஸாம் பகுதியில் இருந்து அண்டவரை அஸ்ஸாமை மட்டும் அசங்க கூடாது ராஜா உலகம் முழுவதும் ஜப மலையிலிருந்து ஆசீர்வதிக்கிறோம் ஒரு குடும்பமாய் நிற்கிறோம் ஆண்டவரை இந்த பரலோகத்தை எட்டினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை இதில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் குடும்பத்தில் இருந்தும் அவங்க பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணீர் அத்தனை பாதையும் சொன்னார்கள் ராஜா ஆண்டவரை இனி இதை விட அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அல்லவா ஆண்டவரே இன்னும் இதை விட ஆண்டவரே ஓ லார்ட் ஜீசஸ் நீ கொடுக்கிற வாக்குத்தத்தம் உன்னை கூர்மையான ஆயுதம் ஆக்குவே கூர்மையான ஆயுதம் ஆக்கி மலைகளை மலைகளை குன்றுகளை போல ஆக்க அத்தனை பவர் அவ்வளவு வரங்கள் அவ்வளவு வல்லமை அந்நிய பாஷையோடு பலவிதமான அற்புதங்களை செய்கிற சக்தி ஒன்னு கொரிந்திய 12 அதிகாரத்தில் சொன்னது போல 9 வரங்களினாலும் வல்லமினால் நிரப்புவேன் இவர்கள் குடும்பங்கள் அவங்க மனைவி பிள்ளைகள் பண தேவைகள் ஆசீர்வதிப்பேன் குறைவுகளை நிறைவாக்குவேன் கொடுத்த வசனத்துக்காக சோதரம் தொடர்ந்து அவர்களை பயன்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆமென் ஹalleluya hallelujah thank you thank you thank you praise the lord நல்ல கரங்களை தட்டி உங்களுக்கு நன்றி செலுத்தலாமா hallelujah hallelujah சாமிலியா ஓகே கர்த்தர் உதவி செய்வாராக இந்த பிள்ளைகளை நீங்க மனதார வாழ்த்தணும் சரிதானா நம்ம உங்க பேர் வந்து வாய்க்குல ரொம்ப நுழையாது நீங்க பத்திரிக்கை சீசன் பத்திரிக்கையில உங்க பேர் வரும் அதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க ஜெபிக்கணும் சரிதானா இவங்க மூலமாக கர்த்தர் பல நன்மைகளை செய்யணும் எத்தனை பேர் அஸ்ஸாமுக்கு வரணும்னு விரும்புறீங்க 4 பிரயாணம் போனோம் ஆனால் ஃப்ளைட்லன்னா நம்ம 3 மணி நேரத்தில் போயிடலாம் அஸ்ஸாமுக்கு வரணும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆமே இல்லை போயிடலாமா அங்கே போயிடலாமா ஊழியத்துக்கு என்ன சார் போயிடலாமா கண்டிப்பாக அல்லே லூயா நீங்கள் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பணித்தளத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போவே வந்து என்ன செய்யுங்க டீ நேரத்தில் அந்த கவுண்டரில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் பேரை கொடுத்துருங்க மறந்துடாதீங்க அப்போ தான் அவங்க ஆஃபீஸ்லேருந்து தொடர்பு கொள்ளுவாங்க சரி ஆமாம் ஃப்ளைட்லேயும் போகலாம் ட்ரெயின்லேயும் போகலாம் எப்படினாலும் போகலாம் சப்பாத்தி சுட்டு வச்சு நம்ம என்ன செய்யலாம் போயிடலாம் ஆமாம் இவங்களோட சேர்ந்து நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் பையா
हमके साथ मिलके फोटो खींच लेंगे. यस yes.